வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என் பேர் ராணி. இந்த சேனலில் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர், ஹோம் ரெமெடிஸ் அந்த மாதிரிலாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் டீ டோனர் அது வந்து எதுக்கு, அதுக்கப்புறம் அதனால என்னென்ன கண்டென்ட்ஸாக இருக்குது, யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். வெயிட் லாஸ்க்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீ என்ன ஃபேஸில் அப்ளை பண்ண சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு ஆயில் ரிடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்னீஸ் எல்லாம் வரும்ல, இந்த மாதிரி மென்சஸ் டைமில் இந்த மாதிரி டைம்லலாம் வர ஆக்னியை வந்து இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ரெடியூஸ் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் ஸ்கின்னில் வந்து பிளாக் மார்க்ஸ் மார்க் பண்ணி கொடுக்காது. மார்க் பண்ணி கொடுக்காம கிளியராக உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஆக்னி இருந்த இடமே தெரியாத மாதிரி அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இருக்குது அப்படிங்கிறனால உங்கள் ஸ்கின்ல இருக்க ரெட்னஸ் ஆகட்டும், இல்லை வந்து சன்பர்ன் ஆகட்டும், இந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக விடாமல் ஒரு மாதிரி ஈக்குவல் மாய்ஸ்சரைஸோட வச்சுக்கும், ரொம்ப ட்ரை ஆகாது. இந்த வெறும் க்ரீன் டீ மட்டுமே யூஸ் பண்ணுறனால, ஆல்ரெடி க்ரீன் டீ வச்சு நான் ஒரு ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணியிருக்கேன், அதை ஆல்ரெடி போட்டிருக்கேன், அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை நான் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஆனால் இந்த க்ரீன் டீயில் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்க பிளமிஷஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஏஜிங் ஆகிருக்குள்ள அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின்னில் இருக்க எந்த ஒரு இஷ்யூஸ், ட்ரைனஸ் ஆகட்டும், இல்லை வந்து ரெட்னஸ் ஆகும் ஸ்கின், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நான் வந்து இந்த க்ரீன் டீ பேக்கேஜை வாங்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் குடித்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, குடிக்கிறதுக்கு ரொம்ப நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்டு பழகி அதை குடிக்கிறதுக்கு பிடிக்கல, அதனால வந்து நான் அப்படியே வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் யோசிச்சுட்டே இருந்தேன், இதை வச்சு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது, ஒரே ஒரு தடவை ஸ்கின்ல ட்ரை பண்ணப்போ உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உண்மையாலுமே இது அவ்வளோ அமேசிங்காக இருக்கிற ஒரு ரெமெடினே சொல்லலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கு, உங்கள் ஸ்கின்ல வந்து ஆக்னிஸ் நிறையா இருக்கு அப்படின்னா, இதை நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே தெரியும் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஸ்கின்ல. ஓகே, இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்ன பண்ணணும்னா, நான் ஒன்றுமே இல்லை, வெறும் க்ரீன் டீ தான். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours மேலே டிப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஃப்ரெஷ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பாட்டிலையோ இல்லை நார்மல் பாட்டிலையோ ஊற்றிட்டு அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் அதில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரேக்ரன்ஸ்க்காக தான். அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எதுக்கு அப்படின்னா, சும்மா எதுக்கு சும்மா ஃப்ரேக்ரன்ஸ், எல்லாத்துக்குமே நல்லா தானே இருக்கும். ஆனால் இந்த க்ரீன் டீயில் வந்து ரோஸ் வாட்டர் வந்து நார்மலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை வந்து டோன் நல்லா பண்ணி கொடுக்கும் அந்த ரோஸ் வாட்டர். அதனால தான் வந்து க்ரீன் டீயோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாலுமே இது வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் ரிசல்ட்டு. ஓகே, இந்த டோனர் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து உண்மையாலுமே ஆக்னி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு, இல்லை வந்து சன்னால் ஸ்கின் டேமேஜ் ஆகிருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து வரவே வராது. ஏன்னா வந்து இந்த க்ரீன் டீ வந்து ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து அது எந்த ஒரு இரிட்டேஷனும் உங்கள் ஸ்கின்னை பண்ணாது, நார்மலாக தான் இருக்கும். எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பை. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது 7-day சேலஞ்ச் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் போடுறேன். ஏன்னா வந்து இதோட ரிசல்ட்டை வந்து எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியணும்ல, அதுக்காக 7-day சேலஞ்ச் கண்டிப்பாக போடுறேன். டாடா, பை பை.